Hi friends, welcome to Triple J Tailoring. இன்னைக்கு வந்து நம்ம சிங்கிள் கட்டோரி பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என் கார்டில் வந்து நான் கட்டிங் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் பின்னாடி வந்து 2 இன்ச் ஃபோல்டிங்காக விட்டுருந்தோம். அந்த ஃபோல்டிங்கை வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக ரெண்டு சைட்லேயும் 1/2 இன்ச்லேருந்து ஹைட் வந்து 4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி டாட்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால 4 துணி நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, இந்த ஒட்டு எப்படி போடுறது, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முனையில் ஒரு 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக விட்டுருந்தோம். அதில் ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கலாம் ரெண்டு கையிலையுமே. அதுக்கப்புறம் அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல 1 இன்ச், அதுக்கு நேராக வரைக்கும் மடிச்சுட்டு மிஷின்லேயே பெரிய தையல் இருக்கும், லூஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டிச்சை வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கையில் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய தையல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கையிலையும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து நம்பர் 5 வந்து வச்சுட்டு ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்போ பெரிய பெரிய ஸ்டிச்சாக இருக்கும், அது நமக்கு பிரிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஹேண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் 2 பீஸ் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து ரெண்டுமே மார்க் பண்ணிக்கோங்க, எது ரைட் சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைனா ஒரே சைடாக தைச்சிருவீங்க ரெண்டுத்தையுமே. அதனால் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி மடிச்சுட்டு ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க நம்ம கட் பண்ணதுலேயே. இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த ஃப்ரண்ட்டுக்கு தேவையான லூஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ரைட் சைடு இந்த மாதிரி உள்ளே இருக்க மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பினிங்கன்னா ரைட் சைடு வெளியில் இருக்கும். நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம், கம்மியான ரேட்டுக்கு, ஹோல்சேல் ரேட்டுக்கு. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்களே ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளூ கலரில் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க. ஆட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு கிளாத்தோட அப்டேட்ஸ் வந்து நான் போட்டுட்ருப்பேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளாத் மட்டும் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் உங்களோட சைஸும் மாடலும் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கிளாத்தில் அதையும் ஸ்டிச் பண்ணி வந்து கொரியர் சென்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ இந்த சைடு பீஸை வந்து இந்த மாதிரி ரைட் சைடுக்கு மேலே வச்சு இந்த ஷேப்புக்கு அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த ஷேப் கரெக்டாக வச்சுட்டு இது அப்படியே நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுகிட்டே வாங்க. எந்த கிளாத்தையும் வந்து இழுத்து பிடிக்காதீங்க, ரெண்டு கிளாத்தையுமே லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஃப்ரீயாக அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி இழுத்துட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால ரெண்டு கிளாத்துக்கும் தேவையான லூஸ் கொடுத்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே நார்மலாகவே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடாமல் இந்த மாதிரி சிங்கிள் கட்டோரி, டபுள் கட்டோரி வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. 2-3 பிளவுஸோட வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் சைஸ்க்கு எதுன்னு பார்த்து டபுள் கட்டோரி பிளவுஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியும். பெல்ட் பார்ட்டுக்கு வந்து இன்னொரு அடியில் வந்து இன்னொரு கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே சைஸுக்கு. எனக்கு வந்து பிளாக் கலர் கிளாத் வந்து பத்தலை, கஸ்டமர் கொடுத்தது வந்து கம்மியான மெஷர்மெண்ட் இருக்க கிளாத்து, அதனால நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்தீங்கன்னா நீட்டாக வந்து பிளவுஸ் ஒரே கலரில் நீட்டாக பண்ண முடியும். இந்த பெல்ட் பார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கலர் கிளாத் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிளாத்தை வந்து மேல் பக்கம் நல்ல கிளாத்தையும் லைனிங் வந்து உள் பக்கம் இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ
பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே எந்த ஆயில் ஜூஸும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ இன்னொரு சைடு கூட நம்ம இந்த பெல்ட் பார்ட் அட்டாச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே பெல்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு சைடுக்கு அதே மாதிரி பெல்ட் பார்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். அடியில் லைனிங் வச்சுக்கோங்க, மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய பிளாக் கலர் கிளாத்தை அப்படியே நல்ல பக்கம் போட்டுக்கோங்க, லைனிங்கை அடியில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம வச்ச ரெண்டு பெல்ட் பார்ட்டோட பீஸை மட்டும் ஒரு கால் இன்ச் அதாவது வெளிப்பக்கமாக தள்ளி இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸும் கஷ்டப்பட்டு எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு படியிற தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெண்டு சைடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதுக்கு மேலே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஹாஃப் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு ஸ்கேல் வச்சு எப்படி நம்ம லைன் போடுவோமோ அந்த மாதிரி பேக் பார்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சது அடியில் இருக்கும், அது அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அப்படியே கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு நமக்கு பெல்ட் பார்ட் வந்து மடித்து தைக்கணுன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதே சைடில் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடில் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் மடித்து தைக்கும் போது அப் அண்ட் டவுன் வராது. இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் இந்த ஹூக்கர் நை ஸ்டிச் பண்ணுற சைடில் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பாருங்கள், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் லைட்டாக தள்ளி வந்துருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வரைக்கும் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே மேலே ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அப்போ பெல்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் வந்து அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம அதோட அளவுக்கு தான் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இன்னொரு சைடு நம்ம வந்து மடித்து தைச்சுக்கலாம். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க இல்லைனா, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து ஒரு 2.5 அகலம் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் வந்து இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து ஹூக் தைக்கிறதுக்கு, ஹூக் சைடு தைக்கிறதுக்கு, இன்னொரு ஐப்பட்டி தைக்கிறதுக்கு. ஹூக் சைடுக்கு வந்து எந்த சைடு, சில பேர் வந்து ரைட் சைடு ஹூக்கு ஸ்டிச் பண்ணுவாங்க, சில பேர் லெஃப்ட் சைடு ஹூக் ஸ்டிச் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் ரைட் சைடுக்கு மேலே இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே படிகிற தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே உள்ளே மடித்து நம்ம வச்சு மொத்த கிளாத்தையும் உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம வச்ச கலர் கிளாத் எதுவுமே வெளியே தெரியல, ஃபுல்லாகவே வந்து நம்ம உள்ளே மடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து ஹூக் சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐ சைடு. ஐ சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கிளாத்தோட ராங் சைடில் இந்த நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற கிளாத்தை சிங்கிளாக வச்சு ஃபஸ்ட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அது இந்த மாதிரி நெகத்தில் கீறி விட்டுட்டு நல்ல பக்கம் திருப்பி இந்த மாதிரி மேலே இருக்க எக்ஸ்ட்ராவை மடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச்சை மட்டும் அரைக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போடுங்க. இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மட்டும் தனியாக கிளியராக ஒரு வீடியோவாகவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹூக் சைடை வந்து இதுக்கு மேலே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம இன்னும் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணல, ராய்ஜஸ் அப்படியே தான் இருக்குது, நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் மேலே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு எந்த
பக்கம் வருதுன்னு பாருங்கள். அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க அந்த வி ஷேப்பும் ஷோல்டரோட ஸ்டிச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஷோல்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த சென்டர் வந்து மூவ் ஆகாமல் ஷோல்டரில் அந்த சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக நிற்கும். அதனால் ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஒரு சைடு வந்து நம்ம ஹேண்ட் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சைட்லேயும் வந்து இதே மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அப் அண்ட் டவுன் லைட்டாக இருக்குது, இதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஹேண்டை வந்து இதுக்கு மேலே வச்சு பாருங்கள், எந்த சைடு ஃப்ரண்ட்டுன்னு தெரியும், அந்த சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃபேப்ரிக் பட்டன் எப்படி ரெடி பண்ணுறது, த்ரெட் பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறது, டபுள் கட்டோரி ப்ளவுஸு, சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் கவுன்ஸ் வந்து மாடல்ஸு, ப்ளவுஸோட பேக் மாடல்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டு சைடும் வந்து ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நாலாக டிவைட் பண்ணுங்கள். நாலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு 9.1 கிடச்சிது. அதை வந்து நான் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் சைடு வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுங்க. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9.1 எடுங்க. ஐ சைடில் வந்து அந்த நம்ம வச்ச பெல்ட் அந்த பட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் 9.1 எடுங்க. ஹூக் சைடு வந்து சேர்த்து எடுக்கணும், ஐ சைடு வந்து அதை விட்டுட்டு எடுக்கணும். இப்போ 9.1 நாலு பக்கமும் குறிச்சாச்சு. இப்போ ஹேண்டை டபுளாக மடித்து வச்சுருக்கேன். ஹேண்டோட ரவுண்டு எவ்வளோன்னு பாருங்கள். அந்த ஹேண்ட் ரவுண்டை வந்து டபுளாக டிவைட் பண்ணுங்கள். ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 5.6 கிடச்சிது எனக்கு. அந்த 5.6 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஏற்கனவே நம்ம பேக் பார்ட் கட் பண்ணும்போது, நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேக் பார்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு வி ஷேப் கட் பண்ணியிருக்கோம் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு அப்பர் பாடியில். அந்த வி ஷேப் வந்து இந்த ஆம்கோல் கிட்டே இருக்கும். அப்போ இந்த கையிலேருந்து அந்த வி ஷேப் வரைக்கும் அந்த தையலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ரெண்டு குறிச்சதையும் ஒன்றா வச்சுட்டு இந்த தையல் அப்படியே கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னும் ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு கைடு அளவு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏதாவது டைட் இருந்தால் கூட நம்ம பிரித்து விடும்போது ஒரே அளவாக வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு, அதாவது 1/2 இன்ச் கேப் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டை வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. ஹேண்ட் ரவுண்டு வந்து 5.6 மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வி ஷேப் வந்து பேக் சைடில் இருக்குது. அந்த வி ஷேப்புக்கு நேராக வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இந்த ஸ்டிச் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹிப்பில் வந்து ரெண்டும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் 9.1 நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு இந்த தையல் அப்படியே அந்த இடத்துல எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னொரு ரெண்டு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்குக்கு மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது கிராஸ் பீஸ் மட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட் லூஸ்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீதி இருக்க கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இழுத்து பாருங்கள், இது கிராஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரே அளவாக கட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு கூட ஸ்லோவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த எல்லாத்தையும் வந்து எப்படி ஜாயின் போடணும்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இந்த கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே அப்படியே கிராஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ணுறது வந்து ஒரே இடத்துல திக்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கிராஸாக வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஜாயின்ஸு. இந்த மாதிரி ஜாயின் போட்டதுக்கப்புறம் நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு கிளாத்தை ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி கிராஸில் ஜாயின் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டே வரலாம். அந்த நம்ம வச்சுருக்க கிராஸ் பீஸை வந்து இழுத்து பிடிக்காமல் லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். டேர்னிங் வர இடத்துலலாம் அதே மாதிரி லூஸ் கொடுத்து திருப்பி வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் வந்து அழகாக வரும், இல்லைனா இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எந்தெந்த இடத்துலலாம் டேர்னிங் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தையலில் படாமல் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து அழகாக திரும்பி கொடுக்கும். அதனால எந்தெந்த இடத்துலலாம் டேர்னிங் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து எந்த துணியும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இல்லைனா ப்ளவுஸோட கிளாத்தை கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஸ்லோவாக டேர்னிங் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை மடித்து எம்மிங் பண்ணும்போது லைட்டாக ராய்ஜஸ் வந்து வெளியே தெரியும், அதனால லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு படியிற தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மடித்து எம்மிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கிராஸ் பீஸுக்கு ஓரமாக ஒரு படியிற தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதை வந்து கரெக்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே மடிச்சுட்டு கரெக்டாக உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லூஸ் ஸ்டிச்சு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே, ஃபைல வச்சுட்டு அந்த லூஸான பெரிய ஸ்டிச்சு வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எம்மிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள், டெய்லி வந்து அப்டேட்ஸ் வரும். அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.